இன்னும் அந்த பாருங்க பனிக்கு போல இன்னும் அந்த மிஸ்ட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு பயமாக இருக்கு. ரொம்ப அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்மளோட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாமிகிட்ட சண்டை போட்டதுலேயே பாதி கம்மியாயிடுச்சு நம்ம ஹெல்த்து. இப்போ தேர்ஸ்ட் ஃபெட்டிங்கிறது நம்ம டயர்டாக ஆகிற விஷயம். ஸோ ஃபெட்டிங்கும் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம முழுசாக டயர்டாகிறதுக்குள்ளே கட கடகடன்னு போய் கண்டுபிடிக்கணும் எங்கே போய் பில்டிங்கை, எந்த பில்டிங் கண்டுபிடிக்கிறது, எந்த ஷெல்டர் கண்டுபிடிக்கிறது. இந்த பில்டிங் நல்லா இருக்கு, வாட்டர் டேங்க் ஓட இருக்கு. ஓகே, இந்த பக்கம் ஊஞ்சல், இந்த பக்கம் வாட்டர் டேங்க்கு. ஓகே, நம்ம வந்து நம்ம பாட்டுன்னு அப்படியே போயினே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது, காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ரோடு, ரைட்டு. பேரலில் எதுனா நெருப்பு விருப்பு வச்சுருக்காங்களா? இல்லை. ஓகே, இது நம்ம பேச ஆக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டியும் ஒன்று இருக்குது, வண்டியும் இருக்குது. ஓகே, நம்ம வண்டி அதே மாதிரி எல்லாமே பார்ட்ஸ்லாம் போடணும். இந்த வண்டியை ஓட்டலாம். இதே மாதிரி ரெக்கர்டில் ஒரு பிக்கப் ட்ரக் இருந்துச்சு, அதுவும் ஓட்டலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து இது வந்து பேசஞ்சர் இது மாதிரி நம்ம பிக்கப் ட்ரக் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓகே, ஏன்னா சவுண்டு கேட்குதான்னு பார்த்தேன். ஓகே, இந்த கேராஜ் இருக்குது. ஸோ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்து இந்த கேராஜில் கூட விட்டுடலாம். கைஸ், எனக்கு வந்து என்னென்னா இதை வந்து நம்மளுடைய பேஸ் ஆக்கிடலாம். ஏன்னா வந்து இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்குது. நான் வர அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் இருக்குது, எதிர்க்க பஸ்ஸுக்குஸ் எல்லாம். ஸோ நிறைய லூட் பண்ணுற இடமும் இருக்குது. அதே நேரத்தில் வண்டி இருக்குது, வண்டி விடுறதுக்கான இடம் இருக்குது. அதே அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து விவசாயம்லாம் பண்ணலாம் இந்த கேமில். அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி கிராப்ஸ்லாம் க்ரோ பண்ணலாம். அதுக்கான இடமும் இங்கே நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்த பேஸ் ஆக்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா சாம்பி இருக்கான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கிச்சனு, ரைட்டு. கிச்சனு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஏரியா, இல்லை எதனா ஒரு ஹால் மாதிரி இருக்குது, நம்ம எதனா ஒரு ஏரியா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெட்ரூமாக வச்சுக்கலாம் நம்ம படுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம், இல்லை எதனா ஒரு ரூமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டும் தங்க போகிறதில்ல, நம்மளை மாதிரி நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க. அவங்களால நம்ம போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி அவங்களால நம்ம வந்து கூப்பிட்டு வந்தோம்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டிட்டு, எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இடம் வேணுமோ அது ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டிட்டு ஃபுல்லாக நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு இங்கே உள்ள கிராப்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ நான் வந்து ஷெல்டர் வந்து இந்த இடமா நான் வந்து ஷெல்டர் முடிவு பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த டோர் வழியாக கூட ஜாம்பிஸ் வரும். பார்த்தீங்கன்னா பேரியர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வுட்ஸ் வேணும், கொஞ்சம் ஆணிகள் வேணும். அதுக்கப்புறம் இது மேலே ஏறி போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்னைப்பர் ரைஃபிள் இருந்துச்சுன்னா இது மேலே ஏறிட்டு நான் வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணலாம். சப்போஸ் ஜாம்பிஸ் வந்தாலும் இது மேலே ஏறிக்கலாம். நைட் நான் இங்கே தூங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நான் உள்ளே தூங்கி பார்த்து சப்போஸ் ஜாம்பிஸ்லாம் வந்துச்சுன்னா மேலே ஏறி வந்துடலாம். ஸோ இது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். ஸோ எல்லா ஆள் நாள் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுவும் வந்து நம்ம இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல. டக்குன்னு வந்து வேறு ஷெல்டர் எதனா நான் சுற்றி பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அதையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனோட ஷெல்டர் ஆக்கிட்டேன். இப்போ நம்மளோட டைம் பார்த்திங்கன்னா மணி 2 ஆகும்போது இன்னும் டைம் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த இடத்துல போய் நம்ம லூட் எடுப்போம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஸ்டோரேஜ் ஐட்டம் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம வெஸ்ட்டு போகலாம் நம்ம ரூட்டெல்லாம். ஸோ இங்கே நம்ம ஸ்டோரேஜ் ஐட்டம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போதைக்கு கோகோ கோலா ட்ரிங்க்ஸ் எல்லாமே வைக்கிறேங்க, ஒன்று என்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லரு, எப்படி நம்ம பெயின் கில்லர் வந்து ஒன்று எடுக்கிறது. ஓகே,
சரி ஓகே நோ ப்ராப்ளம், ரெண்டு பெயின் கில்லர் நம்ம இதில் இருக்கட்டும். ஸோ நான் வந்து ரெண்டு தண்ணியும் அதே நேரத்தில் ரெண்டு சாப்பாடும் எடுத்து போய்க்கிறேன். முதல்ல இருங்க, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இது இங்கே இருக்கட்டும், பேண்டேஜ் இருக்கட்டும் என்கிட்ட, இதுவும் இங்கே இருக்கட்டும். ஸோ சாப்பாடெல்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கைஸ் நான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அரேஞ்ச் பண்ணிட்டு பக்காவாக வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து இன்வென்ட்ரிலாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஃப்ரூட்டு, ரெண்டு சாப்பாடு, ரெண்டு தண்ணி இருக்குது, கன்ஸ் இருக்குது, பேண்டேஜ் இருக்குது. அதுதான் இப்போதைக்கு முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம லூட் எடுக்கணும்னா நமக்கு இன்வென்ட்ரி ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வேறு இருக்குது. ஒன்றும் பிரச்சனைப்பா, செம்மையாக காரு என்னடா இவ்வளோ கொச்சா முச்சான் இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி இருக்குது. வைரஸ் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதோ பண்ணியிருக்காங்க போல். இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸ்கூல் பஸ்ஸு. நம்ம அந்த அந்த வண்டி ரெடி பண்ணுறது கூட நமக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ எப்போவுமே வண்டிக்கு முன்னாடி போயிட்டு இதெல்லாம் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்துச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 லிட்ரு பெட்ரோல் இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. சரி ஓகே, ஆக்சுவலாக எனக்கு வெப்பன் இல்லாமல் இது உள்ளே போகிறதுக்கு பயமாகவே இருக்குது. ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மிலிட்ரி இடம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா கன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. பா, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஷெட்டு இது. பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஐட்டம்ஸு, காரு, லாரி எல்லாமே பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஐட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க போல். இது என்னது கியர், இது என்னது எலக்ட்ரானிக் பார்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லூட் எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த இடத்துல, அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்டோரேஜெலாம் ஃபில்லப் பண்ணணுன்னா, நம்ம இப்போ ஷெல்டர் எடுத்தோம்ல, அந்த ஷோல்டர் ஸ்டோரேஜெலாம் ஃபில்லப் பண்ணோன்னா நம்ம இதை மூவ் கூட பண்ணலாம். அப்படியே மூவ் பண்ணி கூட நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோ கொஞ்சம் சாப்பாடு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. சாப்பாடு இருக்குப்பா நமக்கு நிறைய. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு நைட் சர்வே பண்ணுவோம். இப்போ டே ஒன் அதை நம்ம சர்வே பண்ணணும். அது மட்டும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் சாப்பாடு, தண்ணி, ஷெல்டரு, கன். வாவ், சொன்னல இங்கே மிலிட்ரி ஸ்பேஸு, கண்டிப்பாக கன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஷார்ட் கன் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடாலி இங்கே உள்ளே வச்சுட்டு ஷார்ட் கன் எடுக்கிறேன். நம்மக்கிட்ட 7 ஆமோ இருக்குது. ஆமோ வந்து அதுவே ஃபில்லாக வேணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். வாவ், வி காட் த கன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 7 ரவுண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தில்லாக போகலாம். ஓ, ஏன்னா நம்மக்கிட்ட கன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பாடி ஆமர் வேறு பிக்கப் பண்ணியிருக்கேன், அதையும் நான் எக்யூப் பண்ணிக்கிறேன். எக்யூப் பண்ணிட்டோன்னா நம்ம எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாடி ஆமர் இருக்குது. இன்னும் வந்து சில கோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு விண்டர் வரதுக்கான ஷொட்டர் அந்த மாதிரி எதனா இருக்கும். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்குது, பட் அது இல்லைன்னு காமிக்குது. இருந்தாலும் நம்ம எதனால் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த இடத்த நான் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் நான் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார் இன்ஜின் ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு கண்டிப்பாக கார் இன்ஜின் தேவை, அதனால் கண்டிப்பாக அதை ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பார்ட்ஸ் ஒன்று கிடச்சிருச்சு கார் இன்ஜினு. இது என்னது, சார்கோல். சார்கோல் காய்ஸ், இந்த கேமில் என்னென்னா எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். ஒன் வே ஆர் அனதர், அதாவது எப்போயாவது கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் எப் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ எது வேணாலும் மிஸ் பண்ணாதீங்க, எது வந்தாலும் எடுத்து வச்சுக்கணும். அது இப்போ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பி வந்து உலகம் அழிஞ்சிச்சுன்னா இப்படி தான் சர்வே பண்ணுறவங்க எல்லாமே இப்படி தான் சர்வே பண்ணி ஆகணும்.
கண் சுட தெரியாதவங்களுக்கு தான் கண் கண்ண பழகி சுட்டு தான் ஆகணும். ஓ மேலே ஏறலாமா? ஓகே ஓகே, நான் ஒன்றும் நிறைய இடம் ஒன்றும் பார்க்கல, பார்த்துட்டு நான் வரேன். வாவ், நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது கிரனேட் இருக்குது. ஸோ வி ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது என்னது? மில்ட்ரிகேட் மீல் கேன் பி யூஸ்டு ஃபார் சாட்டிஸ்ஃபை ஹாங்க. ஓகே, இதுவும் சாப்பாடு தான். ஸோ செம்மையாக இன்றைக்கி இன்றைக்கி இந்த டே வந்து செம்மையாக போச்சு நமக்கு. நிறைய லூட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து கன்று வேறு வந்துடுச்சு நமக்கு. ஆஹா, கேஸ் கேன் இருக்கு. இப்போ வந்து இதை பிக்கப் பண்ண முடியாது, எதனா ஒன்று ட்ராப் பண்ணியா ஒன்றுமே. ஸோ ஓகே, நான் இதை சாப்பிட்றேன். அதே நேரத்தில் கொஞ்சம் இடம் கிடச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸு இந்த ஷவல்லாம் வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துருக்கணும், லூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு விஷயம், இப்போ எதனால் நம்ம ட்ராப் பண்ணணும். ஓகே, இது வந்து இப்போதைக்கு இந்த மரக்கட்டையை ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டயர் கிடச்சிச்சு. ஸோ ஒரு டயர் கிடச்சிச்சு, இன்னும் இன்னும் மூணு டயர் வேணும். ஒரு இன்ஜின் இருக்குது, இன்னும் வந்து மூணு டயரு, ஒரு ஸ்பார்க்கு, ஸ்பார்க் ப்ளக்கு, டீசலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ டீசல் ஃபில்அப் பண்ணுறது தான் இப்போ நான் எப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோலு பார்த்தீங்கன்னா இதில் 2 பாயிண்ட் இருக்குது, 2.9 லிட்டர் இந்த இந்த காரில் இருக்குது. ஸோ இதை எடுத்து இதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இது 1 லிட்டர் பிடிக்குமா? ஸோ ஃபில் கேன், ஓ இதுக்கும் டைம் ஆகுது, 4 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 லிட்டர் இப்போ இதில் இருக்குது, பெட்ரோலோ இல்லை டீசல் ஏதோ ஒன்று நீ சொல்லலாம். சூப்பர், இதில் ஒரு 1 லிட்டர் இருக்குது, இதையும் ஃபில்லப் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டைம் ஆகுது. ஸோ டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு டீசல் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு நம்ம பார்க்கணும்னா ஸ்பார்க் ப்ளக்கு, பேட்ரி, அப்புறம் வந்து 3 டயர் இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, டைம் பார்த்தா மணி 3:30 ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த சுற்றி பார்க்குறேன், லூட் இருக்கான்ட்டு பார்த்துட்டு நான் வரேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில், 2 லிட்ரு வாட்டர் பாட்டில் கிடச்சிச்சுண்ணா எனக்கு. ஸோ 2 லிட்ரு வாட்டர் எம்டியா? ஓகே, எம்டி பாட்டில் இருந்தாலும் தேவைப்படல, நான் கூட 2 லிட்ரு வாட்டர் பாட்டில் வாட்டரே கிடச்சிச்சுன்னு நினச்சேன். ஓகே, தண்ணி எதனா ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிக்கலாம். கைஸ், நான் என்னோடய பிளான் என்னென்னா, இந்த ஒரு பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி நான் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து உள்ளே வச்சுட்டேன். நான் லூட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு, கிரனேட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ எல்லாமே நான் இதில் மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணிவிட்டு நான் எம் கொடுத்தேன்னா என்னால் வந்து இப்போ எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, எடுத்துகிட்டு போகலாம், நான் கூட பயந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓ ஓட முடியா, நம்ம நம்ம வீடு அந்த பக்கம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அப்படியே நான் வந்து வெளியே வரும்போது இப்படி தான் வெளியே வருவேன், இப்படி தான் வெளியே வருவேன். ஸோ நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எல்லாமே இருக்குது, ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரூட் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம வெளியே போகணும். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம வந்து முடிஞ்சதுக்கு என்னென்ன எல்லாம் என்னென்ன லூட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டேன். ஸோ நம்மக்கிட்ட கன்று வேறு கிடச்சிச்சு. ஸோ சூப்பரான ஒரு லூட் இங்கே தான். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம காரை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணலாம், இல்லை அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம், பார்க்கலாம். ஓகே, உண்மையாகவே கேம் வந்து செமையாக இருக்குது. உள்ளே போக முடியா?
ஓகே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு வந்து இந்த ரூமெல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக பாதுகாப்பாக இல்லாதனால ஷீட் எடுத்துகிட்டு போக முடியல. ரொட்டேட் கேன்சல் ஆர் மேலே எடுத்துகிட்டு வைக்கிறேன். ஏன்னா மாட்டிக்கிச்சு, ஏன்னா வந்து கீழே பாதுகாப்பாக இருக்காது, ஜாம்பிஸ்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா கஷ்டம். அதனால் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போதைக்கு நான் இங்கே வைக்கிறேன். இப்போதைக்கு இங்கே வைக்கிறேன், இது உள்ளே எல்லாமே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சேர்ச்சை பண்ணலையா? இது பாருங்கள், நமக்கு நம்ம ரூம் நம்ம வீட்லேயே எல்லா ஐட்டமும் இருக்குது. ஓகே, இதெல்லாமே அப்படி அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்களா, 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ஆமோ. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கன்னோட ஆமோ மட்டும் வராது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுட் ஐட்டம்லாம் இதில் எடுத்து வைக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, இது இந்த இடம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணலாம் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு. ஏன்னா இதுதான் நம்மளுடைய பேஸு. ஸோ எம்டி பாட்டிலையும் இது உள்ளே வச்சிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தண்ணி கம்மியாக இருக்கானா, சாப்பாடு கூட அதிகமாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி தேவைப்படுது நமக்கு. ஏன்னா இது கிச்சன்னால நான் கிச்சனில் வந்து ஃபுல்லாக இது வைக்கிறேன். நம்ம மேலே வந்துட்டு இங்கே வந்து என்ன வைக்கலான்னா, இது பேட்ரிலாம் வைக்கலாம். ஸோ இது பேட்ரி இந்த காம்போனண்ட் ஐட்டமும் இங்கே வைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இது வந்து என்னோடய ரூமு. சர்வை பண்ணுறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, டைம் பாருங்களாம், டைம் பார்த்தீங்கன்னா மணி 4:24. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக நமக்கு எந்த கார் வேணுன்றது எனக்கு யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த கார் எடுத்தேன்னா நான் வந்து வேலைக்கு ஆகாது. எனக்கு வந்து அந்த ரெட் கலர் கார் அங்கே ஒரு பார்த்தோம்ல, அந்த சைட் இந்த டைரெக்ஷனில் ஒரு ரெட் கலர் கார் ஒன்று பார்த்தேன், பிக்கப் ட்ரக்கு, அதுதான் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்போனா நான் வந்து அதை எங்கேயாவது இங்கே ட்ராப் பண்ணணும். இப்போதைக்கு நான் கிச்சன்லேயே வைக்கிறேன், ஏன்னா கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. கிச்சன்லேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா டயர் அண்டு இது, இங்கே வந்து டயர் அண்டு இது இன்ஜின் இருக்குது. ஓகே, இப்போ வந்து மணி டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் இந்த சைட் டைரெக்ஷனில் போய் பார்க்க போகிறேன் எதனா இருக்கான்ட்டு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மணி 4:30, நைட்டு 6 மணி 7 மணிக்குள்ளே நான் வீட்டில் இருக்கணும். ஸோ பார்க்குறேன், எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் வீடியோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நான் இப்போ இவ்வளோ நேரம் வந்து மிலிட்ரி கேம்பில் வந்து லூட் எடுத்தலாம் அது அந்த இடம். ஸோ அதை தாண்டி இங்கே ரோடு பயங்கர பெருசாக போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகுது இந்த ரோடு. இந்த பக்கம் மேலே ஏறி பார்க்கலான்னு பார்த்தாலும் எதுவுமே இல்லை, இருக்குது ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ நமக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து டைம் ஆகிட்டுருக்கனால நான் வந்து ஓகே, இந்த பில்டிங்கை நான் இப்போ தான் பார்த்தேன். சரி ஓகே, இங்கே வந்து போய் பார்ப்போம் நம்ம நேரம் எதனா இருக்கான்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பேண்டிட்ஸ் இருப்பாங்க பக்கத்தில், நிறைய இடத்துல பேண்டிட்ஸ் இருப்பாங்க, பார்த்தோன்னா சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட என்ன தான் கன்று இருந்தாலும் ஒருத்தனை ரெண்டு பேர் தான் சாவடிக்க முடியும். ஓகே, இதுனா ஒரு வியர்டான ஒரு பிளேஸு, திறக்க முடியுதா? இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிணறு இருக்குது, சரி தண்ணி எடுக்கலாம் போல இருக்குன்னு நினச்சி நானும் ஃபுல்லாக ஒரு 10-20 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஆப்ஷனே வரல எதுவுமே. ஸோ அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், எதுவும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, ஏதோ 2-3 ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் அதுதான் இருக்குது, எதுவும் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த சைடு போகலாம், ஆனால் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ இந்த இடத்தையும் நான் இப்போ ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், இது மாதிரி ஏதோ ஒரு செலலாக இருந்துச்சு, ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கு இப்படி தான் போகணும். நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பி வந்து மிலிட்ரி கேம்ப் போயிட்டு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா நம்மளோட ஹெல்த்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்ட்டுக்கு அதிகம் கம்மியாகிடுச்சு, ஹங்கர் அதிகமாகிடுச்சு, ஃபெட்டி கம்மியாகிட்ருக்கு, எல்லாமே வந்து ஒரு டேஞ்சரில் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதில் கொஞ்சம் லூட் எதனா எடுக்க முடியாது பார்த்துட்டு, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு நான் அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ கைஸ் நான் முக்கியமாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் திருப்பி வந்து, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது திருப்பி வந்து இன்னொரு வாட்டி லூட் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏன்னா நம்மளுடைய பேஸுக்கு வந்து நம்மளுடைய இடத்துக்கு வீட்டுக்கு வந்து இதையும் நான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுடைய எவ்வளோ தூரம் நம்ம இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது. ஸோ அதனால தான் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெளியே சுற்றுறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா எந்த நேரத்துக்கு சன்னு சூரியன் மறைஞ்சி எவ்வளோ சீக்கிரத்தில் ஜாம்பிஸ்லாம் வெளியே வரும்ன்றது தெரியல. ஸோ அதுக்காக தான் எல்லாம் இது ஃபஸ்ட் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பழகிடுச்சுன்னா என்னென்ன டைமிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்ல. அதனால் ஸோ இதையும் நான் மேலே தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை நான் பண்ணுறேன் இந்த ரூமில் இருக்கிறேன். இந்த ரூமில் கண்ணாடி இருக்குது. ஓகே, ஆறு வச்சு திருப்பி எந்த பொசிஷனில் வச்சா கரெக்டாக, எது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ இதுதான் இந்த ஃப்ரண்ட் சைடு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஓகே, பார்த்தீங்கன்னா சில காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்தேன், அது அதையும் உள்ளே வச்சிடுறேன். ஸோ ரைஃபிள் அம்மா அங்கே வச்சிடலாம், ஃபெதர் ஃபெதர் உள்ளே வைப்போம். ஸோ ரைஃபிள் வந்துச்சுன்னா ரைஃபிள் ஆமோ. ஸோ ஆமோ எங்கே வச்சேன் நான், இது மாதிரி மறக்கக்கூடாது. ஆமோ எங்கே வைக்கிறேன், அது எங்கே வைக்கிறேன்ட்டு, ஏன்னா மறந்துட்டேன்னா சுற்றி தேடிட்டு இருக்கணும். ஓகே, இதில் கொஞ்சம் ஆமோ அண்டு இதெல்லாம் இருக்கும். ரைட்டு, இதில் கொஞ்சம் ஆமோலாம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் ஆமோ இருக்குது. ரைட், ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா சமயம் இருட்டிட்டு இருக்கு, இருட்டிட்டு வருது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மணி 7:28. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நைட்டை எப்படியே சர்வை பண்ணோம். ஏன்னா என்ன இந்த எது மாதிரி இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து தூங்கணும், வர இதில் வர நான் தூங்கணும். ஸோ நைட்டை சர்வை பண்ண பார்க்குறேன், எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அங்கேருந்து நான் கொண்டு வரேன். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நான் ஒரு 6 மணிக்கே படுத்துட்டேன், செம டயர்டாக இருந்துச்சுன்னு சொன்னல, அதனால் வந்து நான் 6 மணிக்கே படுத்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:08 ஆகுது. ஸோ ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கேரக்டர் வந்து தூங்கத்துலேருந்து எழுந்திருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு இருட்டு, கீழே வர சவுண்டு கேட்குது. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டு, ஜாம்பிஸ் நிறைய சுற்றுது. ஸோ நான் திருப்பி வந்து தூங்க பார்க்குறேன், ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸாக தூங்கணும். ஓகே, டைம் இப்போ பார்ப்போம், மணி 2:10. கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது. ஸோ நைட்டுன்றது ரொம்ப பயங்கரமாக டெரிஃபைங்காக இருக்குது கைஸ். ஸோ நைட்டு சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், இப்படி இப்படி தான் இருக்கும் நைட் டைமு. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த இது இதோடு நான் இது ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டோம். ஸோ இந்த மிஸ் சர்வைவல் இது வந்து ஒரு எபிசோட நமக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். பாயிண்ட் ஆஃப் வியூ ரோல் பிளேயிங் பண்ண போகிறேன், நான் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அது மாதிரி நான் பாடுற மாதிரி நான் வந்து ரோல் பிளேயிங் பண்ணி தான் இந்த வீடியோவெலாம் எபிசோடெலாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக போய் இந்த கேம் உங்களால் வாங்க முடிச்சா ஸ்டீமில் போய் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள் கைஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.